அன்புக்குரிய நிலவுகின்ற கோவிட் ஆக்கிரமிப்பால் பாடசாலைகள் தனியார் கற்பிக்கும் நிறுவனங்கள் என்பன இயங்காத நிலையில் பல பெற்றோர்களினதும் மாணவர்களினதும் வேண்டுகோளுக்கு வீட்டில் இருந்தவாறே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எமது நிறுவனம் நீண்ட கால கற்பித்தல் அனுபவம் கொண்ட பிரபல முன்னணி ஆசிரியர்களை கொண்டு பரீட்சை எனும் தொலைக்காட்சி கற்கை நெறியை உயர்தர மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறது இக்கற்கை நெறியானது இருபது உயர்தர மாணவர்களுக்கானதாக காணப்படினும் ஆரம்ப பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பாடநெறி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வினாக்கள்லாம் பார்த்தோ நாங்கள் இன்றும் தொடர்ந்து அந்த வினாக்களை பார்ப்போம் நாங்கள் இதில் ஏழாவது வினாவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஏழாவது வினாவை அவதானிங்கோ கலியூத அலைகள் கலியூத அலை கலியொலி அலை ஆகியவற்றின் பகுதிய இயல்புகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுகிறது அதில் ரெண்டும் விளங்கிக் கொள்ளணும் முதலாவது கலியொலி கலியூதா களியூதா கதிர் களி கலியூதா அலை கலியூதா கதிர் கலியூதா 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 அலை கலியொலி அப்போ இதை உங்களுக்கு தெரியும் இது ஒரு பொறிமுறை அலை பொறிமுறை அலை அந்த பொறிமுறை அலைக்குள்ள இது இதுலி அலை என்று சொன்னாலே அது நட்டாங்கு அலை அலை அல்லது அது பக்க அலை என்றும் நாங்கள் சொல்லுவோம் நீள் பக்க அலை நீள் பக்க அலை கலியூத அலைகள் வந்து மின்காந்த அலைகள் மின்காந்த அலைகள் மின்காந்த அலை மின் காந்த அலை குடும்பத்தை இருக்கும் இது எப்போதுமே குறுக்கலையாகத்தான் இருக்கும் குறுக்கலை குறுக்கலை வடிவத்தில் அது கடத்தப்படும் அப்போ அலை களியூதா அலை களியூதா அலை குறுக்கலை சரிதானே இதில் மிக முக்கியமானது இது கடத்தப்படுறதுக்கு ஊடகம் அவசியமற்றது ஊடகம் அவசியமற்றது அவஸ் அவசியமற்றது இதுக்கு ஊடகம் அவசியமானது ஊடகம் அவசியம் ஊடகம் அவசியமா ஊடகம் சட ஊடகம் என்றுதான் சொல்லுவார் மெட்டீரியல் மீடியம் இதுக்கு அவசியம் இதுக்கு அவசியம் அவசியமற்றது ரைட் இதுல சொல்லப்பட்ட கூற்றுகளை வடிவம் என்றால் முதலாவது கூற்ற பேருங்க இது அலைகளினதும் சக்தி அவற்றின் மீடு ரன்களை சார்ந்திருக்கிறது மீடு ரன்களை சார்ந்திருக்கிறது அப்ப மூலதனியும் மின்காந்த அலைகளை பற்றி நாங்கள் கதைச்சோம் என்று சொன்னால் இந்த சக்தி ஈ சமன் எச் நியூ என்று சொல்லுவோம் அல்லது எச்எஃப் என்று சொல்லுவோம் குறியீடுதான் மியூன்றாலும் மீடு ரன் இது H என்றது பிளாங்கின் மாறலி மியூ என்றது மீடு E இ என்றது போட்டோன் சக்தி ஹெச்எஃப் ஆகவே மின்காந்தலைகள சக்தி அல்லது கலியூத அலை சக்தி வந்து மீடு ரார்ந்திருக்குது கலியொலி அலை இது பொறிமுறை அலை பொறிமுறை அலைன்ற சக்தி சக்தி வந்து ஆ சக்தி யாரில் தங்கி இருக்குன்னு சொன்னால் வீச்சத்தில் வீச்சம் வீச்சத்த வெர்க்கத்தில் தங்கி இருக்கும் வீச்சத்தில் தங்கி இருக்கும்னு சொல்லலாம் சக்தி வந்து வீச்சத்தில் தங்கி இருக்கும் அதிர தங்காது வீச்சத்தில் தங்கும் அப்போ ஒரு தெரியும் உங்களுக்கு ஊடகம் அவசியம் ஊடகத்தில் இருக்கிற ஒரு படை வழிப்படை வந்து ஒரு பெரிய ஒரு வீச்சத்தில் அதிர்வாக இருந்தால் அது உறப்பான ஒலியாக இருக்கும் சக்தி கூடினா இருக்கும் அது ஒரு அதிர்வாக ஆற்றமாக இருந்தால் அதை வீச்சம் குறைவு சக்தி குறைஞ்ச ஒலி இருக்கும் அதே மாதிரி மின்காந்தலைகள் வந்து அதிர்வல்ல தங்கியது ஆகவே முதலாவது கூற்றுப்பிள்ளையான்றது தெளிவாக விளங்குது இரு அலைகளினதும் சக்தி அவற்றின் மீடுதங்களை சார்ந்தது அப்போ விலங்கிக் கொள்ளுவோம் மின்காந்தலைகள சக்தி தான் மீடுதனை சார்ந்திருக்கும் பொறிமுறை அலைகளின் சக்தி வீச்சத்தை சார்ந்திருக்கும் அடுத்த ரெண்டாவது கூற்று இரு அலைகளும் திரவியங்களை அயனாக்கு மாற்றலை கொண்டுள்ளன அயனாக்கு ஆற்றலை கொண்டுள்ளது அப்போ உங்களுக்கு தெரியும் மின்காந்த அலைகளில் மின்காந்த அலைகளில் நாங்கள் பார்க்கறது எல்லா மின்காந்த அலைகளும் அயனாக்கத்தை மேற்கொள்ளும் அயனாக்கம் அயனாக்கம் அயனாக்கத்தை மேற்கொள்ளுவினம் இது அயனாக்கம் மேற்கொள்ளும் இங்கு அயனாக்கம் நடக்காது அயனாக்கம் அயனாக்கத்தை பெரிய அளவில் செய்யாது இப்போ அவங்களுக்கு தெரியும் பெரிய வீச்சத்தை கூடின ஒலி அலை ஒலி அலைகள் வந்து வெப்ப விளைவை உருவாக்கு நம்மளுடைய அயனாக்கத்தை ஏற்படுத்தாயனம் அப்போ அயனாக்கத்தை மின்காந்தலைகள் கேமா கதிர் எக்ஸ் கதிர் எல்லாமே அயனாக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி கூடின அலைகளாக இருக்கும் அவை அவ ரெண்டாவது கூற்றும் பிள்ளை என்றது விளங்குது இரு அலைகளுமே திரவியங்களை அயனாக்கு மாற்றலை கொண்டன கொண்டுள்ளன என்றது இதில் அலைகள் தான் அயனாக்கத்தை மேற்கொள்ளும் பொறிமுறை அலைகள் அயனாக்கத்தை மேற்கொள்ளாது என்ற விடயம் விளங்கி கொள்ள வேணும் அப்போ பி கூற்றும் பிள்ளையாக இருக்குது சி கூற்ற பாருங்க இரு அலைகளும் முனைவாக்கப்படலாம் அப்போ முனைவாக்கப்படலாம் முனைவாக்கம் முனைவாக்கம் போலரைசேஷன் முனைவாக்கம் என்பது குறுக்கலைகள் மட்டும் நிகழும் குறுக்கலைகளுக்குத்தான் நிகழும் குறுக்கலைகள் குறுக்கலைகளுக்கு நிகழும் குறுக்கலைகளுக்கு தான் நிகழும் நீழ்வக்கலைகளுக்கு நிகழாது ஆகவே இது நீழ்வக்கலை என்று சொல்லிட்டோம் ஆகவே இவைக்கு அயனாக்கம் கலியொலி அலைகளுக்கு அயனாக்கம் சாரி முனைவாக்கம் நடைபெறாது கலியூத அலைகள் குறுக்கலைகள் என்ற முனைவாக்கம் அடையும் ஆகவே அங்கே சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா இரு அலைகளும் முனைவாக்கப்படலாம் என்றது பிழையானது அப்போ ஏபிசி மூன்று கூற்றுக்களுமே அங்கே பிழையானதாக சொல்லப்படுது ரைட் அப்போ இதில் பெரிய பிரச்சனை ஒன்றுமே இருக்காது களி ஒலி இலை ஒலி இலை தெரியும் உங்களுக்கு என்ன வவ்வால் பிறப்பித்து தன் உணர்வம்பால் அதை உணருது அதான் ஒலி இலைகள் ஊதா அலைகள் அல்ட்ரா அல்ட்ரா வைலெட் என்ன அல்ட்ரா களி கலியூதா கழியூதா இலைகள்னால் அல்ட்ரா வயலட் விவசாயம் இருக்கும் அப்போ விழா விடயம் தெரிஞ்சிருந்தால் போதுமானது ஆகவே அங்கே எல்லாம் பிள்ளையாக சொல்லப்பட்டிருக்குது ரைட் ரைட் அடுத்த வினாவுக்கு வருவோம் அடுத்த வினாவை பார்ப்போம் எட்டாவது வினா மாறாக்கதி வியுடன் வட்டப்பாதையில் இயங்கும் பொருள் பொருள் ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது பொருள் ஏயிலிருந்து பியிற்கு இயங்கும் போது அதன் வேக மாற்றத்தை குறிப்பது அப்ப இது மிகவும் இலகுவான வினாவாக இருக்குது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் ஒரு துணிக்கை ஒன்று ஏ என்ற இடத்துல இருந்து பி என்ற இடத்துக்கு வருது அது தொடனி கதி மாறாம இருக்கு அப்ப இது ஒரு சிந்திக்கிற மாணவனுக்கு இது ஒரு வினாவாக அமையாது வேக மாற்றம் அப்போ ஒரு வட்டையக்கத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு வட்டையக்கத்தை பொறுத்த மட்டில் மாறா தொடலிக்கதியோட இயங்கு தான் அதை சொல்லுவோம் சீரான வட்ட ஒரு வட்ட இயக்கத்தை நிகழ்த்தின துணிக்கி ஒன்று ஏலேந்து மீக் இயங்குக்கு அப்படி இந்த வேக மாற்றம் வேகமாற்றம் ஆர்முடுகள் உருவாக்குது வேக மாற்றம் ஆர்முடுகள் ஆர்முடுகள் வந்து விசையவும் ஏற்றுது அப்ப விசை வேக மாற்றம் ஆர்முடுகள் விசை என்ற மூன்றுமே மையத்தை நோக்கி இருக்கும் அதால தான் உங்களுக்கு தெரியும் மைய நோக்கு ஆர்முடுகள் வாரது மைய நோக்கு விசை வாரது அப்ப அப்படி யோசிக்கிற பிள்ளைக்கு விளங்கிடும் இதில் இருக்கிற வேக மாற்ற திசை அறிஞ்சிடலாம் அது கட்டாயம் மையத்தை நோக்கியதாக அமைதல் வேண்டும் வேக மாற்றம் ஆர்முடுகள் விசை அப்போ இப்படி இருக்க வேணும் அப்ப எப்படி பார்த்து கொண்டாலே உங்களுக்கு தெரியும் முதலாவது ரெண்டாவது விட வராது ஏபி கிடையில இந்த திசையில இருக்க வேணும் ஆகவே முதலாவது விட வராது ரெண்டாவது விட வராது ஐந்தாவது விடையும் வராது ஆகவே மூன்று நாளும் எங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு வீட வாரது ஒரு நாளும் வேக மாற்றம் வீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ருட்டு வீயாக தான் இருக்கும் ஆகவே ருட்டு வி தான் எங்களுக்கு விடையாக இருக்கும் அது நான்காவது சரி இதை நாங்கள் எவ்வாறு கணிக்கிறேன்ட்டு பார்ப்போம் இது எவ்வாறு கணிக்கிறது அப்போ வேக மாற்றம் வடிவ பண்ணி கொள்ளுங்கோ வேக மாற்றம் வேகமாற்றம் வேகமாற்றம் என்று சொன்னால் இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம் ஆரம்ப வேகம் அப்போ வேக மாற்றத்தை நாங்கள் டெல்டா வி ஆல குறிப்போம் இறுதி வேகம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் துணிக்கு எங்கேயாவது கேட்டுக்கிட்டாங்க உங்களுக்கு ஏ யிலேருந்து பிஇக்கு ஏ யிலேருந்து விக்கு கேட்கப்படுது அப்போ வி தான் இறுதி ஏ தான் ஆரம்பம் இறுதி வேகத்தின் திசை வேகம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் காவிக்கணியம் கருவனும் இருக்கணும் திசையும் இருக்கணும் ஆகவே இந்த திசையில் இருக்கும் ஆரம்ப வேகம் இட திசையில் இது வி இந்த திசையில் இருக்கப்போ ஆகவே நாங்கள் இதில் காவி கூட்டுத் தொகையை மேற்கொள்றதுக்கு என்ன தேவை இங்கே வி இந்த திசையில் இருக்குது இதை கூட்டலாக காவி கூட்டலாக மாற்றோம்னா இந்த காவியை மாற்ற வேண்டி இருக்குது மைனஸ் இந்த திசையை நாங்கள் ஸ்வேப் பண்ண வேண்டும் சொன்னால் மைனஸ் வி இப்படி வரும் ஆகவே உங்களுக்கு இங்கே வி இங்கே ப்ளஸ் இங்கே வி இப்படி வரப்போது இனி உங்களுக்கு தெரியும் டிப் அண்ட் செயல் மெதட்டால் இதைக்கு இருந்த மாட்டா இல்லை தலைவாழ்முறையால் நாங்கள் இதை விரைந்தால் இப்போ அங்கே முதல் இந்த காவியை விரைகிறோம் அந்த பருமனையும் திசையையும் கருதி விரையிறோம் இது வி அது முடிந்த இடத்துலேருந்து இருந்து வெட்ட தொடங்கி கீறுறோம் இது வி இப்படி வி வருது ஆரம்பத்தையும் இறுதியை இந்த ரெண்டு காவிகள் இந்த விளையுள் வந்து அந்த மூடப்படாத பக்கத்தால் தரப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம் இதுதான் அந்த டெல்டா வி ஆக இருக்கும் அங்கே இங்கே இருக்கிறது செங்குத் ஆகவே இது வி இது வீ இருந்தால் ஆ பைதார் சேர்த்தபடியும் இது விவி என்ற இது ருட்டு என்பது எங்களுக்கு விளங்கும் திசை உங்களுக்கு தெரியும் இருசம்பக்கசன் கோணமுக்கொண்டது நாற்பத்தி ஐந்து வாகியாக இருக்கு ஆகவே விடை உங்களுக்கு நான்காவது விடை சரியாக அமையும் இதில் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது இதை ஞாபகம் அமைச்சிருந்தால் போதும் இந்த வினாப விலங்கு வினக்கட்டு செய்ய வேண்டிய தேவையில்லை ஒரு வட்டை இயக்கத்தில் ஒரு வட்டை இயக்கத்தில் பேக மாற்றம் பேக மாற்றம் இதுதான் அந்த ஷார்ட்கட்

இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வருகுது அப்போ ஒரு ரெண்டமாக நாங்கள் ஒரு புள்ளி எடுக்கிறோம் இந்த இடப்பட்ட நிலை டீட்டாண்டு எடுக்கிறோம் இது இதன்படி இந்த டீட்டா பை ஆகவும் இதை டீட்டா பை ஆகவும் எடுக்கிறோம் அப்போ இங்கே பி இது ஒரு ரெண்டமாக நாங்கள் எடுக்கிறோம் ஏ பிக்கு போகும் அப்போ இப்படி போயிருக்க வேக மாற்றம் வேக மாற்றத்துக்கான சமன்பாடு இதை நாங்கள் காவி கூட்டத்தின் படியே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில இருக்கு இந்த திசையில் இருக்கும் அந்த சமன்பாடு சைன் இந்த இடப்பட்ட கோணத்தின் அரவாசி டீட்டா பை டூ இந்த சமன்பாடு ஞாபகம் இருந்தால் இலகுவா செய்திடலாம் பை டூ வி சைன் டீட்டா பை டூ அப்ப இங்க பாத்தீங்கள சொன்னால் இப்போ முதல் பார்த்த கேள்வியை பார்த்தீங்கடா இங்கேருந்து இயங்கினது ஏ என்ற புள்ளியிலேருந்து பி என்ற புள்ளிக்கு இயங்கி இருக்குது അവ ഇടപെട്ട കോണമെവിളം തീറ്റ തന്നെ തൊണ്ണൂറ് ആവേ പരം ടു ബി സൈൻ ആ തൊണ്ണൂറ് അല്ലേ ഇത് പരവാസി അവിടെ നാൽപ്പത്തി അഞ്ച് ടു ബി സൈൻ നാൽപ്പത്തി അഞ്ചു വരും ആവേ ടു ബി സൈൻ നാൽപ്പത്തഞ്ച് വൺ ഓവർ റുട്ടു കണ്ട് ധരിക്കും ഇങ്ങ രണ്ട് ഇങ്ങ റൊട്ടു ആവേ റുട്ടു ബി ഉണ്ട് വരും തിസ ഉള്ളത് തിരിഞ്ഞിരിക്കണം തിസ അത് നോർമലായി ധരിക്കുകയാണ് മയ്യത്തെ നോക്കിയതായിരക്കും அந்த ரெண்டு நிலைகளை கிடையாது மையத்தை நோக்கியதாக இருக்கும் ஆகவே ரொட் டூ வி என்று வரும் ஆன்சர் அப்போ வட்ட இயக்கத்தில் எங்கேயும் நீங்கள் போடலாம் உதாரணமா இங்கே பாருங்க இதில் இருந்து இங்கே வருதுண்டு வைப்போம் துணிக்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வெறேக்க நண்டு போடுவீங்க அந்த ரெண்டு இடத்துக்கும் இடப்பட்ட கோணம் இவ்வளவு நூற்றி எண்பது வகை அப்போ நூற்றி எண்பதுன்னு சொன்னால் அங்கே அரைவாசி நூற்றி எண்பதுன்னு சொன்னால் அது அரைவாசி தொண்ணூறு ஆகவே உங்களுக்கு வரப்போகுது டூ வி சைன் நூற்றி எண்பதுண்டு அரைவாசி தொண்ணூறு ஆகவே டூ வி என்று வரும் அது நார்மலாக நீங்கள் காவி கூட்டலை பார்த்தீங்கன்னா இறுதி வேகம் பி இந்த திசையில் இருக்கும் மைனஸ் ஆரம்ப வேகம் அங்கே இருக்குது கீழ் நோக்கி அதுக்காண்டி இது ரெண்டு சைவன்னு சொல்கிறதில்லை இது காவிக்கூட்டல் மேலே வி இதை திசை மாற்றி கூட்டணும் அப்போ மைனஸ் மேல் நோக்கி மைனஸ் வி ஆகவே உங்களுக்கு டூ வி என்று நோக்கி வரும் சரிதானே ஆகவே இந்த பொதுச்சமம்பாடு நாம இருக்கிற மாணவன் விரைவாக இந்த கேள்வியை செய்துட்டு அடுத்த கேள்விக்கு போகலாம் சரிதான் அடுத்த வினாவுக்கு நகர்வோம் அடுத்த வினாவை பார்ப்போம் ஒன்பதாவது வினா ஒன்பதாவது வினாவும் எல்லா வினாக்களுமே அடிப்படை எண்ணக்கருவே சரியாக விளங்கின மாணவனுக்கு விரைவாக செய்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரிதான் அப்ப அதில் முதலாவது வினாவை வினாப்பாரு அடுத்த ஒன்பதாவது வினாவை வைப்பாருங்கோ பளு தூக்குனர் ஒருவர் தனது இரு கைகளினாலும் ஒரு நிறையை நிலைக்குத்தாக மேல்நோக்கி உயர்த்துகிறார் அப்போது அவருடைய கைகளினால் நிறை மீது ஈர்ப்பினால் நிறை மீது நிறையினால் அவருடைய கைகளின் மீது செய்யப்பட்ட வேலைகளின் குறிகள் முறையை அப்போ வேலைன்றது எண்ணிக்கணியான் தான் ஆனாலும் எந்த ஏஜெண்ட் எந்த ஏஜெண்டாலும் அந்த வர்க்ட் நடந்தது என்றதை குறிக்கிறதுக்கு சகசகமாக குறிப்போம் அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ இதுக்கான ஒரு படத்தை நாங்கள் வரைஞ்சவன் சொன்னால் இதுதான் அந்த வெயிட் வெயிட்டே ஒரு ஆள் உயர்த்திறார் என்று யோசிப்போம் சரிதானே வெயிட்டே ஒரு ஆள் உயர்த்திறார் முடிவு ஏற்றுறாரு வே அப்போ இதில் இங்கே இருந்து இவ்வளவு உயரத்துக்கு உயர்த்த போகிற ஹெச் உயரத்துக்கு உயர்த்த போகிறேன் அப்போ இந்த இடத்துல நாங்கள் கவனிப்போம் இதுல தாக்குற விசைகள் அதை போடி டயக்ராம் சுயாதீன உடல் வரிப்படம் யாராவது யாருக்கு அந்த விசை தான் அந்த கை கையன்று வைப்போம் இதுதான் கை கை கவனிப்போம் இதுல உங்களுக்கு தெரியும் இந்த சுமையின் நிற வந்து நிலைக்குத்தா தான் தாக்கும் சுமை அது பூமியால கவரப்படுற இந்த விசை

நீங்கள் கவனிக்கலாம் அப்போ இந்த விசைக்கு நாங்கள் ஆரால் ஆரின் மீது உயர்த்தப்படும் விசை என்று பூமியால் நிறங்களின் மீது தாக்குன்னா பூமியால் நிறையின் மீது அப்போ டபிள்யூ இ பூமியால் வெயிட்டின் மீது தாக்கும் விசை இதுக்கு சோடி பூமியில் இருக்கும் அதுங்களுக்கு தேவையில்லை இது எஃப்இ டபிள்யூன்ற பூமியில் இருக்கும் அதுங்களுக்கு சம்பந்தம் இல்லை ரைட் அடுத்தது பார்ப்போம் இந்த இவரை லிஃப்ட் இந்த விசை என்ன இந்த ஹையால் இவரில் இங்கே மேலே கொடுக்குற விசை இதுக்கு பேர் வெயிட்டின் மீது ஹையினால் கொடுக்கப்படும் விசை இதுக்கு சமனம் எதிரமாக கையில் ஒரு விசை ரங்கம் அந்த விசைக்குத்தான் பேர் நாங்கள் வைக்கிறோம் எஃப் ஏச் டபிள்யூ என்ன ஹையின் மீது நிறையால் உயர்த்தப்படும் விசை இவ்வளவு விஷயம் பற்றி தான் சொல்லப்பட்டு ரைட் இப்போ அடிப்படை விஷயத்துக்கு வருவோம் வேலை வேலை என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த சரியான விஷயத்தை விளாங்குவோம் வேலை என்பது விசை தர விசையின் திசையில் விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் என்று சொல்லுவோம் பொருள் அசைந்த தூரம் அசைந்த தூரம் அப்ப தமிழ் சரியா விளங்குவோம் விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த இந்த டைம்ல இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் ஒரே விசையில இருந்தால் பிளஸ் இப்போ கவனிப்போம் முதலாவது விடிய நாங்கள் பார்ப்போம் முதலாவது விஷயத்தை அவருடைய கைகளினால் நிறைமீது அவருடைய கைகளினால் நிறைமீது இது கைகளினால் நிறைமீது ஏற்றப்படும் விசை இந்த விசை அதாவது எஃப் கவனிப்போம் டபுள்யூ எஃப் டபுள்யூ ஏஜ் அசைந்த கூகுறது ஏச் என்று எடுக்கிறோம் அப்போ பாருங்கோ இந்த விசைந்த திசையில்தான் நாங்களும் அசைஞ்சிருக்கிறோம் இதுவும் இதுவும் ஒரே திசை ஆகவே ரெண்டுமே பிளஸ் என்றபடியாக எங்களுக்கு அந்த வீல பிளஸ் ஆக இருக்கும் பெருக்கமண்டமில் இந்த விசையை பார்த்து முடிவெடுக்கலாம் பிசை அந்த பொருள் அந்த திசையிலே அசைஞ்சிருக்குது ஏன்னா பொருள் விசைன்ற திசையிலே அசைஞ்சிருக்கிறபடியாக ப்ளஸ் பி கூட்டை பாருங்கோ பி கூட்டு பி கூட்டு ஈர்ப்பினால் நிறை மீது ஈர்ப்பினால் புவி ஈர்ப்பினால் நிறை மீது அதான் இந்த விசை இந்த விசை அப்போ டபுள்யூ எஃப் டபிள்யூஇ தர ஏச் என்று சொல்ல போகிறோம் அப்போ இங்கே கவனமாக இருக்கலாம் இது கீழ் நோக்கிய விசை இது நாங்கள் மேல் நோக்கி அப்போ இது கீழ் நோக்கி இருந்தாலும் வேற மேலே தூக்குறோம் அது வேற வேணுன்னு இது இந்த திசை கீழே இது பிளஸ் ஆகவே வேலை மைனஸ் என்று சொல்ல போறோம் சி கூட்டப்ப இருங்கோ சீ கூ டூ விசை என்ற திசையில் இங்கே நகரில்லை விசை எதிராக இருக்குது நாங்கள் திசை எதிராக இருக்கோம் அப்போ எதிராக இருக்கா மைனஸ் வேலை அடுத்தது நிறையினால் அவருடைய கைகளின் மீது நிறையினால் அவரின் கைகளின் மீது நிறையினால் அவரின் கைகளின் மீது கைகளின் நிறையால கைகளின் மீது செய்யப்படவில்லை டபிள்யூ செவன் எஃப் டபிள்யூ எச் எச் அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா நிற இங்க இருக்குது இங்கே கவனமாக இருக்கணும் நிறை நிறைய நிற இங்கேற்றுகிற விசை இங்கே இருந்தாலும் நாங்கள் நகர்றதுமே இல்லை அப்போ இந்த விசை ஹெச் தூரத்துக்கு நகர் அப்போ மைனஸ் தான் இது ப்ளஸ்ன்றபடி அவலை மைனஸ் ஆகவே விசை தர விசை இந்த பொருள் சார்ந்த தூரம் அந்த விசையும் பிள்ளைங்கன்னா சரி அப்போ முதல்ல திருப்பி சொல்கிறாங்க மணி இப்போ இந்த லிஃப்ட்டை நாங்கள் ஏற்றும் போது நாங்கள் கையால் லிஃப்ட்டில் கொடுக்குற விசை இது அப்போ இந்த விசையால் நாங்கள் செய்த வேலை ப்ளஸ் இந்த விசை கீழ்நோக்கி இருக்குது நாங்கள் நகர திசை மேல அப்போ இந்த ரெண்டும் எதிரியாக இருக்கிறபடியா மைனஸ் வேலை இது இதுவும் பேருக்கு எதிரெதிராக இருக்கக்கூடிய மைனஸ் வேலை அப்போ இதில் மிக முக்கியமானது என்ன சிம்பிளாக உங்களை விளங்கும் புவி புவி இருக்குது பூமியில இருந்து நாங்கள் மேலே கொண்டு போகிறோம் ஒரு பொருளை ஈர்ப்புக்கு எதிராட்சி இதா பிளஸ் அப்படி யோசிச்சாலே நான் கண்டு நாங்கள் வெளியே போட்டுடலாம் சரி தானே ஒரு பொருளை நாங்கள் இதான் சற்பியல் என்று சொல்லுவோம் சற்பியல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பூச்சி அழுத்த சக்தி மட்டம் பூச்சி அழுத்த சக்தி மட்டம் இதுக்கு மேலே நாங்கள் ஒரு பொருளை உயர்த்துவமாக இருந்தால் ஒரு பொருளை நாங்கள் உயரத்துவமாக இருந்தால் இதுக்கு மேலே உயரத்துவமாக இருந்தால் நாங்கள் வேலை செய்யணும் அதால் ப்ளஸ் இது கீழே கீழே கொண்டு போகிறதுன்னு சொன்னால் சர்பியலுக்கு கீழே கொண்டு போகணும் வேண்டாம் பூமியை தண்டை வாழ்க்கை கொண்டு போவோம் அப்போ பூமியால் செய்யப்பட்ட வேலை மைனஸ் அப்போ அதான் நாங்கள் சொன்னோம் சற்பியலுக்கு மேலே அழுத்த சக்தி ப்ளஸ் சற்பியலுக்கு கீழே அழுத்த சக்தி மைனஸ் என்று சொல்கிறதுக்கு காரணம் அழுத்த சக்தி இங்கே நாங்கள் வேலை செய்யணும் அதால் பிளஸ் இங்கே பூமி வேலை செய்ய வேணும் அப்போ மைனஸ் அப்போ இதை தான் சரி சரிதானே ஆகவே உங்கள் விடை உங்களுக்கு மூன்றாவது விடை வெறும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் என்று வெறும் அவ வேலை விசை தர விசை திசையில் சாய்ந்த தூரம் என்ற சமன்பாட்டை அடிப்படையாக வச்சுக்கொண்டே நீங்கள் செய்தார் சரிதான் இதில் மேலதை விவரங்கள் பெருசாக தேவையில்லை தானே ரைட் அடுத்த வினாவுக்குள்ள நகர்வோம் ரைட் பத்தாவது வினாவை பார்ப்போம் பத்தாவது வினாவை பாருங்கோ உருவில் காட்டப்பட்ட வாறு உருவில் காட்டப்பட்ட வாறு ஈவன் இ டு இன்னும் சக்திகளை உடைய ஒரு மூன்று மட்ட லேசர் தொகுதி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக அப்போ லேசர் லேசர் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருத சொல்லி இருக்குது சரிதானே லேசர் அப்போ லேசர்ன்றது உங்களுக்கு தெரியும் லேசர் லைட் அம்பிளிஃபிகேஷன் அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் சொல்லுவோம் அந்த ஒலியா அந்த தூண்டிய காலினால் விதியலாக்கப்பட்ட ஒளி கதிர்ப்பு அப்போ இதில் லேசர்னு சொல்லுவோம் அப்போ முதலாவது விஷயம் விளங்கணும் சாதாரண மீன் கும்பல் இருக்குது தான் எங்களோட நோமல் ஃப்ளம் அண்ட் பல்ப் அப்போ அந்த ஃப்ளம் அண்ட் பல்பை நாங்கள் கருதினோம்னு சொன்னால் இதுலேருந்து வாற ஒளி எல்லா திசையிலையும் இது எழுமாற்றாக எல்லா திசையிலையும் இயங்க போது அதை நாங்கள் சொல்லுவோம் இன் கொஹரன் சொல்லுவோம் என்ன ஒத்திசை இல்லாத ஒரே இயல்பை இல்லாத ஒளியா இருக்கும் இங்கே நாங்கள் லேசரை பார்த்த மாதிரி இருந்தால் இது முதலாக கேட்கும் லேசரை லேசர்ன்றது ஒரு சாதாரண ஒளிதான் லேசர்ன்றது ஒளி ஒளிதான் ஆனால் என்ன செய்யப்பட்டிருக்குது கொகரெண்டா இருக்குது கொகரெண்ட் சொன்னால் ஒத்த இயல்பு உள்ளதாக நாங்கள் செறிவில் மாத்திரம் ஒத்த செறிவுடைய ஆக்களாக நாங்கள் அவரை ஒரே இதுதான் இருக்கும் இது அப்ப சாதாரண ஒளிக்கும் இது சாதாரண ஒளி நோர்மல் லைட்டுக்கும் லேசருக்குமான வீதம் ரெண்டுமே சாதாரண ரெண்டுமே ஒரே சக்தியை தான் என்ன ஒரே போட்டோனும் இப்ப சாதாரணமா இவற்ற போட்டோனும் இவற்ற போட்டோனும் ஒரே சக்தியை கொண்டு இருக்கும் அதுல பிரச்சனை இல்ல போட்டோன்னு தான் இதுல போட்டோன்னு ஒரே இது ஒரு பச்சை சொன்னா இதுவும் பச்சை லேசர் அப்ப போட்டோன் எனர்ஜி மாறாது ஆனால் இங்கே சிலருது அங்கே ஒரே திசையில் நாங்கள் வேற ஒரு செய்கையால் என்ன ஒளி சரிபார்க்குறோம் அதை மிரரில் வர அந்த ரெசனேட்டரை பயன்படுத்தி நாங்கள் அதை ஒரு திசையில் நாங்கள் அதை செலுத்துகிறோம் சரிதானே ரைட் அப்போ லேசரில் நாங்கள் லேசரை உற்பத்தி செய்கிறதுக்கு இப்போ இதில் லேசரை உற்பத்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் சண்டு சக்தி மட்டங்களை வச்சு ஒரு நாள் நாங்கள் லேசரை உருவாக்க இலாது ஈவன் ஈடு ஒன்றை சக்தி மட்டங்களை வச்சு உருவாக்க இல்லாது காரணம் வந்து இங்கே நேர்மாறான நெரிசலை நாங்கள் உருவாக்கலாது இது தரைநிலை இது அருட்டப்பட்ட நிலை என்று சொன்னாலும் எப்போவுமே தரைநிலையில் இலத்தனங்கள் கூடவாக இருக்கும் அந்த கூடவே என்ன இங்கே இருக்கிறது கூடவே இருக்கும் அப்போ இங்கே ஆக்களை இங்கே அதிகரிக்க செய்ய முடியாது அப்போ அதால் நாங்கள் ரெண்டு சக்தி மட்டங்களை கொண்ட லேசரை நாங்கள் உருவாக்க முடியாது லேசர் உருவாக்க அப்போ மூன்று சக்தி மட்டம் பொதுவாக நாங்கள் மூன்று நான்கும் பயன்படுத்துறது இங்கே வினாவில் கேட்கப்பட்டது மூன்று சக்தி மட்டங்களை கொண்ட லேசரை பற்றி தான் காய்ச்சிருக்கு அதில் கவனமாக இருக்கலாம் இதில் இ என்றது இ டூ இ த்ரீ இ என்று சொல்கிறோம் இதை நாங்கள் சொல்லுவோம் க்ரௌண்ட் ஸ்டேஜ் திரைநிலை நிலை இது உயர் என உயர் சக்தி மட்டம் எக்ஸைட் அருட்டப்பட்ட நிலை இதை நாங்கள் சொல்வோம் மெட்டா ஸ்டேபிள் அல்லது சிட்டுறுதி மட்டம் அது மீ சின்னத்தில் மட்டம் சொல்கிறது மீ உறுதி மெட்டாஸ் டேபிள்னு சொல்கிறோம் மெட்டாஸ் டேபிள் மட்டம் மீன் உறுதி மட்டம் சொல்கிறோம் அப்போ இங்கே இருக்கிற தரைநிலையில் இருக்கிற ஆக்களை தரைநிலையில் இருக்கிற ஆக்களை நாங்கள் என்ன செய்யறோம்னா பம்பித்தல் முறை மூலம் பம்பித்தல் சரிதானே பம்பிங் ப்ராசஸ் மூலம் இவரை இங்கே கொண்டு போகிறோம் சரிதானே இங்கே கொண்டு போகிறோம் இங்கே கொண்டு போய் இதில் விரைவான காலத்தால் இவரை இங்கே கொண்டு வரோம் விரைவாள காலம் இது இங்கே நீங்கள் மெதுவான கா காலல் நிகழும் தேய்வு வந்து மெதுவாக இருக்கும் இப்போ இங்கே இருக்கிறாக்களை நாங்கள் பம்பித்தல் முறை மூலம் இங்கே கொண்டு போகணும் இதுக்கு பேர் பம்பித்தல் பம்பித்தல் செயல்முறை பம்பித்தலுக்கு நாங்கள் என்ன செய்யணுமென்றால் எக்ஸ்ட்ராவாக சக்தியை நாங்கள் கொடுக்கணும் போட்டோன் சக்தியை கொடுக்க வேணும் அப்போ என்ன போட்டோன் சக்தியை கொடுத்தால் இவர் அங்கே போவர்னு பார்த்தால் அதிகம் இந்த சக்தி மட்டும் கண்ட வித்தியாசம் ஃபோட்டோன் சக்தி இ செவன் ஹெச் நியூண்டு தெரியும் அதை நியூ எடுத்தீங்கன்னு சொன்னால் இ ஓவர் ஹெச் அண்டு பெறும் அப்போ இங்கேயிருந்து நீங்கள் கொண்டு போகணுமாட்டால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சக்தி அதில்வன் வந்து E3 த்ரீ மைனஸ் இஒன் இ த்ரீ மைனஸ் இ அதன் கீழ் ஹெச் அண்டு சொல்லப்போம் இந்த ஃபோட்டோனை நான் இந்த போட்டோ இந்த மீடுறில் நாங்கள் ஒரு ஃபோட்டோனை கொடுத்தோம் வேண்டாம் இங்கே நீ தரைநிலையில் வந்து அருட்டப்பட்ட பம்பி பம்பிக்கப்படும் அதுக்கு பிறகு இது என்ன விரைவான விரைவாக தேஞ்சு மெட்டா ஸ்டேபிளில் ஸ்டே பண்ணால் போகுது சரிதானே எங்களுக்கு மிக முக்கியமான லேசர் உற்பத்திக்கு இந்த ஈ டூவும் தான் எங்களுக்கு லேசர் உற்பத்திக்கு ஈ டூவும் தான் எங்களுக்கு தேவை ஈ டூவும் தான் தேவை இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா ரெண்டு வகையான காலல் அதாவது இந்த சக்தி மட்டத்தில் இருக்கிற இந்த E1 ஒன்ட் சக்தி இடூ என்ற சக்தி மன்றத்தில் இருக்கிறவர் வந்து இவண்ணுக்கு வர்ற ரெண்டு பேர் போகும் இங்கே வெறேக்க அவர் வந்து ஒரு போட்டோன் சக்தியை வழிபடுவர் சக்தியை இழக்கிறார் இல்ல திறன் வந்து சக்தியை ஈ டூ அண்ட சக்தி மட்டத்திலேருந்து ஈவனுக்கு சக்தி மன்றத்துக்கு வாரார் விரைக்க சக்தியை இழப்பர் அந்த சக்தியை இழக்கிறவர் அதை சொல்லுவோம் சுயமான காலல் இல்லது தன்னிச்சையான ரைட் காலல்னு சொல்லுவோம் சுய காலல் அல்லது தன்னிச்சையான காலல்னு சொல்லுவோம் அந்த அதன் போது விடுவிக்கிற சக்தி வந்து பா அது இந்த ஃப்ரீக்குவென்சியை பார்த்தீங்கன்னா இ டூ மைனஸ் இ ஒன்னு கீழே சென்று வெறும் இந்த சக்தி குடுபடும் இதுதான் வெளியில் வார போட்டோன் சக்தியாக இருக்கும் இது தன்னிச்சையான காலல் அதே போல் மற்ற கவனிப்போம் ரெண்டு சக்தியும் மட்டம் இ டூ இது இ ஒன்னாக இருந்தால் இங்கே இருக்கிறவரை இங்கே இருக்கிற இல்லத்துல இங்கே விழுத்த போகிறோம் விழுத்தணுமான்னு சொன்னால் இதுக்கு தூண்ட போகிறோம் தூண்டி விழுத்த போகிறோம் அப்போ இங்கே வே ஒரு மீவண்ட அதிர்வனுடைய கொடுக்கணும் அது இ டூ மைனஸ் இ ஒன் ஆக இருக்கு மீவண்டுங்களை சேருக்கும் அந்த நேரம் இவரை தூண்டி இவரை விழுத்துவானும் சிறிது தூண்டி விழுத்துவோம் விழுத்தேக இவரும் என்ன சிற அதே அதிர்வனுடைய அதே மீடுறனுடைய அதே மீடனுடைய ஒன் மைனஸ் இ டூ மைனஸ் இ ஒன்னுங்களைச் சேர்ந்த போட்டோன் சக்திய விடுவிப்பர் இந்த ரெண்டும் ஒத்த அவத்தையிலே இருக்கும் இதுதான் எங்களுக்கு லேசர் உற்பத்திக்கு தேவை சொல்றது தூண்டிய காலல் தூண்டிய காலல் தூண்டிய காலல் இதுதானே தன்னிச்சையான காதல் சரியா தன்னிச்சையான காலம் நார்மலாக நடக்கிறது இந்த தூண்டிய காலல் நாங்கள் இ டூக்கும் இக்கும்னுக்கும் இடையில தான் லேசர் உற்பத்தி இதுக்கு இடையில தான் இது கீழே விளையக்கு என்னென்னு வீழ்த்த போகிறோம் ஒரு போட்டோனால் தூண்ட தூண்டும் தூண்டும்போது அந்த போட்டோன் சக்தி அப்படியே இருக்கும் இந்த தங்க விளையே இதே இதே அல்ல இதே போட்டோன் சக்தி கொத்த ஒரு ஆளை விடுவிச்சு போவேன் அப்படியே நாங்கள் ஒரு ரிஃப்ளெக்டரில் வச்சு மீண்டும் இப்போ வேறங்கோ ஒரு போட்டோன் கொண்ட என்ன ஒரு லெத்தரனை விலுத்தி இன்னொரு போட்டோன பிடிவிச்சது இப்போந்து இந்த ரெண்டு பேரும் திருப்பி வரைக்கும் ரெண்டு பேரை வளுத்தும் ரெண்டு பேரை விழுத்தா நாலாவேரம் இந்த நாலு திருப்பி மேலும் நாலு பேரை வழுத்தி எட்டாம் வரம் அப்படியே செறிவு அதிகரித்து ஒரு கட்டத்தில் நாங்கள் ஒரு முறை மூலை நாங்கள் வழியிலேயே எடுப்போம் சப்பா இதில் கூட்டு விளங்கணும் சக்தி மட்டங்கள் இ ஈ டூக்கும் சக்தி மட்டம் ஒன்றுக்கும் இடையே லேசர் செயற்பாடு நடைபெறுகிறது அந்த கூற்று சரியானது இதுக்கும் இதுக்கும் லேசர் செயற்பாடு நடைபெறுகிறது சரி ஏ கூற்று பிபர் பம்பிக்கும் கதிர்ப்பின் மீடுடன் பம்பிக்கும் கதிர்ப்பின் மீடுடன் ஈத்ரி மைனஸ் இ டூ இது ஈத்ரி மைனஸ் இ டூன்றது பிழை பம்பி தலை இங்கே நடக்குது இங்கே இங்கே பம்பி தலைக்கு என்ன தேவை ஈத்திரி மைனஸ் இவனு அப்ப கவனிச்சிங்கன்னாண்டால் ஏ கூட்டு ஏ கூ டூ சரியாக சொல்லப்பட்டு பி கூ டூ பிள்ளையாக இருக்குது தெளிவாக விளங்கி கொள்ளணும் பம்பிக்கும் கதிர்ப்பின் மீடுறன் ஈத்ரி மைனஸ் இ டூங்களை ஏச்சென்றது பிளே இத்திரி மைனஸ் இவண்ணுங்கள் ஏற்றோம் ரைட் சி கூட்டப்போ இருங்கோ மட்டம் மூண்டு சிற்றுருதி மட்டம் எனப்படும் மட்டம் மூண்டை அது அரட்டப்பட்ட நிலை அது சிற்றுருதி நிலையாக இருக்காது ஈ டூ தான் சிற்றுறுதி மட்டம் அல்லது மீ உறுதி மட்டம் என்று சொல்ல போகிறோம் ஸோ அப்போ சி கூட்டும் பிழையாக சொல்லப்பட்டிருக்குது ஆகவே அதில் என்ன உங்களுக்கு விளங்கும் ஏ மட்டும்தான் சரியாக சொல்லப்பட்டிருக்குது ரைட் அப்போ அந்த வினாவை வடிவா என்றால் மிக இலகுவான வினா ஏ மட்டும் என்ற விட தான் வெறும் ரைட் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண ஒளிக்கும் லேசருக்கும் இந்த பா விட பார்த்துட்டோம் மேலதிவரம் சாதாரண ஒளிக்கும் லேசர் ஒளிக்கும் இடையிலான சாதாரண ஒளிக்கும் லேசர் ஒளிக்கும் இடையிலான ஒற்றுமைகளை பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது இது உறுதியான அபத்தை இல்லாமல் எழுமாற்றத்தை சேர தெரிய போது இது உறுதியான அபத்தையே கொண்டிருக்கும் அதில் ஒரு டம் கொண்டு இருக்குது கொஹரண்ட் என்று சொல்லுவோம் இது கொஹரன் இது இன் கொஹரண்ட் ரெண்டு முக்கியமான முக்கியமான ஹொகரண்டு கொகரண்டுன்னு சொன்னால் ஒத்த இயல்புடைய எல்லாமே ஒத்த இயல்புடைய ஒளியாக போட்டான் சக்தியாக அதாவது ஒளியாக வரப்போகுது ஒரே அவத்தை இருக்கும் ஒரே அலைநிலம் இருக்கும் எல்லாமே ஒன்றாக இருக்கும் இது இன்கொகரண்டாக இருக்கும் இது வேற உறுதி இல்லாமல் இருக்கும் சரிதான் அடுத்தது கற்றையின் அகலம் இவன் கட்டையின் அகலம் பெருசாக இருக்கும் இந்த கற்றையின் அகலம் பெருசாக இருக்கிறதால இவன் ஒரு நிறமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஒரு பேண்ட் வித்தோடு இருக்கிறபடியே உங்களுக்கு தெரியும் ஜெலோ வந்து சொன்னாலே என்ன லைட் ஜெலோ ஜெலோ டார்க் ஜெலோண்டு இருக்கும் அப்படியே ஒரு பேண்டு ஒரு பட்டை அகலம் கூடிய ஆக்களாக இருப்பினும் அதால் தனி கலராக இருக்காது இது ஷார்ப்பாக ஒரே நரோ வேவ்லேந்தில் இருக்கிற வழியாக என்ன நெரோ பேண்ட் வித்தாக இருக்கிறபடியே இது ஒரு நிறமாக இருக்கும் லேசர் மற்றும்படி சாதாரண இதுக்கு இது காயனாக்குமே அப்படி என்று சொல்லி இல்லாது இது ஒளிதான் ரெண்டுமே ஒளிதான் இதை நாங்கள் என்ன செய்யறோம் ஒரு மெதர்டால இவரை எல்லாத்தையும் ஒரே அவத்தையும் கொண்டு வரோம் அவ்வளவுதான் விளக்கம் அவ்வளவுதான் ரைட் அடுத்த வினாவுக்குள்ள நகர்வோம் அடுத்த வினா ரைட் அடுத்த வினாவை பார்ப்போம் பதினோராவது வினா வளிமண்டலத்தில் ஒலி ஒலியின் வேகம் பற்றிய பின்வெரும் கூற்றுக்களை கருதுக வளிமண்டலத்தில் வளிமண்டலத்தில் ஒலியின் வேகம் பற்றிய பின்வெரும் கூற்றுக்களை கருதுக ஒலி ஒலிய வேகம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்க்குற வினா இலக்கம் வந்து பதினோராவது வினா பார்க்குறோம் அதில் முதலாவது கூற்றை பார்ப்போம் முதலாவது கூற்று உங்களுக்கு தெரியும் ஒலியின்ற கதைக்கு சமன்பாடு என்ன வேகம் ஒலியின் இந்த வலியில் ஒலியின் கதைக்கான சமன்பாடு V பிசமன் கேமா பி ஓவர் ரோண்டு சொல்றோம் பி என்றது அமுக்கம் வாயுன்ற அமுக்கம் இது வாயுன்ற அடர்த்தி கேமான்றது மூலர் தன்பப்ப கொள்ளளவுகளையும் விகிதம் என்று சொல்லி பார்ப்போம் CP over CV என்று சொல்லி என்று இது அங்கே நாங்கள் இது வெப்பவியில் தேர்மோடைனமிக்ஸ் என்ற பாலத்தில் இந்த gamma பற்றி வரும் இப்போ நார்மலாக அதோட மாரலி கேமா மாரலி rho ரோண்டு வரும் அல்லது இதை நாங்கள் சமன்பாட்லேருந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து கேமா ஆர்டிஓ என்ற சமன்பாடை வடுப்பம் பி சரிதானே இந்த ரெண்டு சமன்பாடு தான் எங்களுக்கு இருக்குது அப்போ முதலாவது கூட்டை பார்த்தீங்கன்றால் மாறா வெப்பநிலையில் குத்தியரத்துடன் அது மாறுவதில்லை அப்போ தெளிவாக விளங்கி நீங்கள் சொன்னால் ரைட் பூமியிலிருந்து குத்தியரத்தோடு அல்டிடியூட்டோட வெப்பநிலை மாறாமல் இருந்தால் வெப்பநிலை மாறாமல் இருக்குமா இருந்தால் அப்ப இந்த சமன்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல போவோ 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 போவ என்ன நடக்கும் வெப்பநிலை மாற இல்லையே என்று சொன்னால் வடிவா சொல்லிக்கிறப்ப இருக்கும் வெப்பநிலை மாறாதன்ற இல்லை மாறா வெப்பநிலையில் குத்தி எடுத்துடன் மாறுவதில்லை அப்ப உங்களுக்கு தெரியும் மேல போவ போவ இங்க இருக்க அமுக்கம் இங்க ஒன் இருக்கும் இங்க ரோவன் இருக்கும் அப்போ இந்த குத்தி இருக்குது அப்போ பிவன் ஓவர் ரோவன்ன்றது மாரலி ரைட் ஒரு மாரலியாக இருக்கு இங்கே வரைக்கும் வேற அமுக்கம் அடத்தி வேறு பி டூ ரோ டூ ஆனால் பி டூங்குள் ரோ டூண்ட விகிதம் மாரலி மாரலி ஏன்னென்று சொன்னால் வெப்பநிலை மாறாமல் இருக்கேன் வடிவளங்களும் வெப்பநிலை மாறாமல் இருக்கும் போது வழியில் ஒலியின் கதி அமுக்கத்திலேயோ அடத்தியிலையோ தங்குவதில்லை சமன்பாட்டில் இருக்கின்ற போட்டு நாங்கள் சொல்ல இல்லாது அதை கொஞ்சம் அனாலிஸ் பண்ண வேண்டி இருக்குது அப்ப குத்திகரத்தோட வெப்பநிலை மாறில்லை என்றால் வழியில் வழியின் கதி மாறவே மாறாது ஆகவே வெப்பநிலை மாறாத விடத்தை அமுக்கத்தில அடத்தில தங்குவதில்லை அப்போ முதலாவது கூட்டுங்களை விளங்குது மாறா வெப்பநிலை குத்தியத்துடன் அது மாறுவதில்லை என்றது சரி பி கூட்ட பார்ப்போம் பி பி கூட்ட பாருங்கோ அமுக்கம் குறையும் போது அது எப்போதும் அதிகரிக்கும் அது பிள்ளை நோமலாக சமன்பாட்டின் படி பார்த்தாலே உங்களுக்கு விளங்குது கேமா ஓவர் ரோ சும்மா ஒன்றுமே தெரியாமல் ஒரு பார்க்குறார் இந்த சமம்பாட்டை வச்சு பார்த்தாலே அமுக்கம் குறையும் போது வீ கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை சரிதானே ஆகவே இந்த கூற்று நோமலாக உங்களை விளங்கணும் அமுக்கத்திலேயோ அடர்த்தியிலையோ தங்குவதில்லை ஏனென்று சொன்னால் இந்த ரோ ரோன்றது ஒரு மாரிலியாகத்தான் இருக்கும் வெப்பனெல்லாம் மாறாத விடத்து அப்போ அமுக்கம் கூடுதல் என்ன எத்தம் அமுக்கம் கூடுதல் சொன்னால் கனவளவு குறையுது கனவளவு குறையுதுண்டால் அடர்த்தி கூடுது அப்ப அமுக்கம் கூடு அடர்த்தியும் கூடும் இது கூடினால் இது கூடும் இது குறஞ்சால் இதுவும் குறையும் அப்ப அந்த ரேஷியோ எப்பவுமே மாறலியா இருக்கும் வெப்பனெல்லாம் மாறாம இருக்கும் விரைக்கும் சரிதானே ரைட் அப்ப அமுக்கம் குறையும் போது எப்போதும் அதிகரிக்கும் எப்போதும் வந்து வரைக்கும் அது கொஞ்சம் கவனமாயிருக்கணும் சும்மா நோமலாயும் கொள்ள விழாங்க பீப்பிள்ளை

ஆகவே உங்களுக்கு தெரியும் வழியில் ஒலியின் கதி தனிவெப்பநிலிருந்து வெர்க்கம் மூலத்தால் தரப்படும் வெப்பநிலை குறைய ஒலியின் கதியும் குறையும் சரிதானே ஆகவே சீக்கூட்டு சரி அப்போ உங்களுக்கு தெரியும் உயரம் கூட கூட ஒரு கிலோமீட்டர் உயரம் போகும்போது ஒரு கிலோமீட்டர் உயரம் நாங்கள் மேலே போயிக்க அதளவாக ஒரு கிலோமீட்டர் உயரம் நாங்கள் மேலே போனோம் என்று சொன்னால் வெப்பநிலை குறையிற அளவு ஆறு தசம் அஞ்சு பாகசியால் குறையும் மேலே போய் ஒரு கிலோமீட்டர் அல்லது ஆயிரம் அடி போனம் என்று சொன்னா ஆயிரம் அடி ஆயிரம் அடிக்கு நாங்கள் மேலே போனம் என்றால் மூன்று தசம் ஆறு பாகசி குறையும் அப்படியே குறைஞ்சு கொண்டு போவோம் சரிதானா அப்போ இந்த விட வினாவுக்கான விட பிரச்சனை இருக்காது சரியோ பதினோராவதுக்கு சரியான விடையாக ஏயும் சியும் அமையும் நான்காவது விடையாக அமையும் சரி ஃபைன் அடுத்த பன்னிரெண்டாவது வினாவை அவதானிப்போம் பன்னிரெண்டாவது வினாவை நாங்கள் அவதானிப்போம் பன்னிரெண்டாவது வினா பன்னிரெண்டாவது வினா இது உங்களுக்கு தெரியும் இது சடமும் கத்ப்பும் என்ற அடத்துல எக்ஸ் கதிர் உற்பத்தி சம்பந்தமான அடிப்படை வினா எக்ஸ்கார் உற்பத்தியில் இருக்கிற அவ்வளோ அது எரியேன்னு தெரிஞ்சால் இந்த வினாவுக்கு டாக்டர் நாங்கள் விடிய அழிச்சிடலாம் அப்போ அதில் கவனிச்சுக்கொண்டீங்கன்றால் அது சம்பந்தமான விடயத்தை நீங்கள் சொல்கிறோம் கவனிப்போம் இவ்வளோ நான் சொல்கிறேன் அவ்வளோ நீங்கள் அவதானிச்சாலே படிக்காட்டியும் உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி இந்த படத்தை நீங்கள் விரைந்து கொண்டால் நல்லது அப்போ இதில் உங்களுக்கு தெரியும் இது கெதோட்டு இந்த கெதோட்டை நாங்கள் வெப்பப்படுத்துறதுக்கு சொல்லி ஒரு சிறிய ஓல்ட்டளவை நாங்கள் பாவிப்போம் சிறிய கொண்ட பாவிப்போம் அதை மாதிரி எங்களால இருக்க போதுங்கிற இலக்கு அப்போ இலக்கு பார்த்தீங்கன்னால் ஒரு சரியாக ஒரு நாற்பத்தஞ்சு பாக சாய் விலை நாற்பத்தி அஞ்சு பாக சாய் விலை செப்பு செப்புக்குள்ள உயர் உருகுநிலை கொண்ட மொழித்தினம் அல்லது டங்ஷன் ட்ரைய டங்ஷன் அல்லது மொழித்தினம் பாயுபம் அது செப்புக்குள்ளே நாங்கள் வேற எம்போஸ் பண்ணிப்போம் ரைட் செப்புக்குள்ளே எம்பட்டட்டாக இருக்கும் செப்புக்குள்ளே நாங்கள் வேற பதிச்சிருப்போம் இந்த சாய்வு இந்த ஸ்லோப் வந்து நாற்பத்தஞ்சு பாகையில பாகையில் இருக்கும் சொல்றேன் நாற்பத்தி ஐந்து பாகையில் இருக்கும் சரிதான சாய்வு இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் ஹை வோல்டேஜ் ஒன்றை நாங்கள் பயன்படுத்துவோம் இங்கே பாவிக்கிறது வந்து ஹை வோல்டேஜ் அது ஆடலோட்டம் நாங்கள் பாவிக்கிறோம் ஹை வோல்டேஜ் ஒன்று பாவிப்போம் சரியான விஹேச் பாவிப்போம் ஹை வோல்டேஜ் அப்போ இதை நாங்கள் சொல்கிறது வந்து என்று சொல்லுவோம் இதை என்று சொல்லுவோம் இதில் மேலும் செட்டப் இருக்குது இதில் எப்படி என்று சொன்னால் இதுக்குள்ளால் நாங்கள் ஆயில் இந்த செப்பில் இருக்க பிறப்பிக்கப்படுற வெப்பத்தை அகற்றுறதுக்கு நாங்கள் ஒயில் பாவிப்போம் ஒயில் இதுக்களால் ஆயில் போவோம் சரிதானே இதுக்களால் கூலிங் ஆயில் என்று சொன்னால் இங்கே என்ன நடக்க பார்க்க போகிறோம் இதில் வேறுங்கோ இந்த பிரியோ அழுத்தம் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த பிரியோ ஹை வோல்டேஜ் எங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம் ஒன்று அனோட்டுக்கும் இந்த கெதோட்டுக்கும் இடையில ஆகவே உங்களுக்கு இங்கே என்ன உருவாகும் மின் புலம் உருவாகும் வலிமையான ஒரு மின்புலம் இதுக்கு இடையில் உருவாகும் வலிமையான மின்புலம் ஒன்று உருவாகும் அந்த மின்புலத்தை திசை உங்களுக்கு தெரியும் இது என்ற வழியாக இந்த திசையில் இருக்கும் மின்புலம் இதுக்கு உருவாகும் என்னோட கெதோட்டுக்கும் முடியலை ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒன்று உருவாகும் சைட் இந்த சிறிய அழுத்தம் அதை நான் ஒரு பேட்டரியால ஆட்டுறன் ஒரு பேட்டரியால ஆட்டுறன் சிறிய அழுத்த வேறுபாடு என்ன செய்யுமென்றால் அப்போ இதில் ரெண்டு சுற்று அமைகிற உங்களுக்கு நாங்கள் போகணும் இந்த சுற்று வந்து கவனிப்போம் இந்த சுற்று இதுக்குள்ள ஒரு மின்னோட்டம் ஓடும்போது போது தெரியும் ஐ சமன் மின்னோட்டம் ஐ சமன் க்யூ பை டி என்று சொல்லுவோம் க்யூக்கு பதிலாக என் இன்டு இ இங்குள் டீயாக இருக்கும் அப்போ இதுக்கு ஒரு மின்னோட்டம் போகுது அது வந்து நாங்கள் கெதோட்டை வெப்பப்படுத்துறது தேர்மியோனிக் எலக்ட்ரன்ஸ் வெப்பத்தால் அரட்டப்பட்ட இலத்திரங்களை தோற்றுவிக்கிறதுக்கு இப்படி ஒரு செட்டப் செய்வேன் அப்போ இதில் இருக்கிற சுருள் வந்து ஹீட்டான உடனே இலத்திரன்களை எறியும் இலத்திரன்களை அதான் சொல்றது தேர்மலி எக்ஸைட்டட் எலக்ட்ரன் தேர்மியானிக் என்று சொல்லுவோம் அந்த எலக்ட்ரன் வந்து இந்த வெப்பமாக்கப்பட்ட சுருள்லேருந்து விடுவிக்கப்படும் விடுவிச்ச உடனே அவர் எங்கே வந்துடுவர் விடுவித்த உடனே ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே உயர் மின் புலத்துக்குள்ளே வந்துடுவர் வந்தால் என்ன நடக்க போகுது உயர் மின்புலத்துக்கு வந்தால் இவர் ஆர் முடுக்கப்படுவர் என்ன தெரியும் உங்களுக்கு மின் புலத்துக்குள்ள இலத்திரன் எங்க இயங்கு பிளஸ் ஏற்றது பிளஸ் நோக்கி இயங்கும் அல்லது மறை ஏற்றம் ஒன்று மின் எதிரான திசையில இயங்க மட்டும் தெரியும் இது ஹை அக்சலரேட் பண்ணி உயர் ஆறு முடிவதற்கு ஆறு வந்து இந்த மொழி வந்து இது மொழி திணம் டங்ஷன் அல்லது மொழி எம்ஓ அல்லது டபுள் ஜோன் டூ சொல்லுவோம் டங்ஷன் டங்ஷனில் மோதி என்ன செய்யும் மோதி சண்ட இங்கே வச்சிருந்த இயக் இதில் விரைக்க இந்த இடத்துல விரைக்க என்ன சக்தியை வச்சுருப்பார் மோத சற்று முன்னர் இயக்க சக்தியை வச்சிருப்பார் ஹாஃப் எம் பி ஸ்குவர்டுன்ற சக்தியை வச்சிருப்பார் இது யார் கொடுத்தவர் மின் புலம் கொடுத்தது அதான் நீங்கள் கொடுத்த அந்த ஹை வோல்டேஜ் இன்டு எலக்ட்ரன் விக்யூ டபிள்யூ செவன் விக்யூன்னு கேள்விப்பட்டிருக்கும் ஏன்னா விக்யூ எங்களுக்கு தெரியும் மின் வேலை மின் வேலை வந்து விக்யூவாக இருக்கும் அப்போ அது பெற்ற சக்தி வந்து மின் செய்யப்பட்ட வேலையாக இருக்கும் வேலையும் சக்தியும் புறமாற்றத்தக்கது வேர்க் எனர்ஜியாக இன்ட சேஞ்சபிள் சொல்கிறோம் ரைட் இவர் இந்த இயக்க சக்தியை இங்கே வந்து மோதினொன்னே இழக்கிறார் இயக்க சக்தி இழந்தோடனே தொண்ணூற்றி ஒன்பது வீதமான அந்த சக்தி இதுக்குள்ள பொப்பமாக ஹீட்டாக வரும் இதுக்குள்ளே ஹீட்டாக வரும் ஹீட்டாக வந்தோன்னே என்ன செய்வோம் நாங்கள் அப்படியே ஹீட்டை விட்டோம்ன்றதுனா இந்த மொழித்தனம் அது என்னவாக இருந்தாலும் உருகி போயிடும் அப்போ அந்த இலக்கு வந்து உருகி போயிடும் சேதமடையும் அப்போ அதை தவிர்க்கிறதுக்காண்டி நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் செப்புக்குள்ளே தென்வப்ப கொள்ள அளவு குறைஞ்சால் எடுத்தால் உடனே சக் பண்ணி எடுப்பார் அதில் இருக்க வெப்பத்தை செப்பு சக் எடுத்து இதுக்கால போகிற ஓயில் கூலிங் ஆயிலுக்கு அதை கொடுக்கும் அப்போ இங்கே வெப்பம் திரளும் திரண்டாலும் அது அந்த இலக்கை பாதிக்காமல் இருக்கக்கூடியதாக செட்டப் செய்திருப்போம் சரி இனி இலத்திரன் சக்தி இலக்கைக்கு அவர் தொண்ணூற்றொம்பது வீதம் கீட்டாயும் ஒரு வீதம் ஆ இந்த ஒரு வீதம்தான் இதில் ஒரு நாங்கள் ஒரு என்ன லென்ஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்கோம் அது இதுக்குள்ளால தான் எங்களுக்கு எக்ஸ்ரே எக்ஸ்ரே வரப்போகுது அதை நாங்கள் இப்போ இந்த அதுக்கு கன்பெக்ஸ் லென்ஸை போட்டு அதை குவிச்சு எடுப்போம் வழியில் அது வேற மெக்கானிசம் ரைட் அப்போ இங்கே நடக்கிற விஷயத்தை விளங்கி கொள்ளுவோங்க ரைட் இவ்வளோந்தால் இங்கே நடக்கிற விஷயம் இது என்ன ட்யூப்பாக இருக்கும் வெட்டிடம் வெற்றிடமாக இருக்கும் வெட்டிடம் வெக்யூம் டியூப்பை தான் இருக்கும் ஏனென்றால் தெரியும் வாயுக்கள் இருக்குமே இருந்தால் இந்த இலத்திரன் வந்து வாயு மூலக்கூறோட என்ன செய்யும் இப்போ உதாரணமாக இதில் ஒரு வாயு மூலக்கூறோன் இருக்கண்ட வாரவர் இந்த வாயு மூலக்கூறோட மோதி இயக்க சக்தியை இழந்துடுவேன் அப்போ அதால் இலத்திறன்கள் இயக்க சக்தியை இழக்கிற தடுக்கிறதுக்காண்டி மோதுகையால் தடுக்கிறதுக்காண்டி வெட்டிடமாக்கி இருக்கணும் ஸோ அப்போ அந்த கேள்விக்கு விடைய பார்த்தீங்கண்டா முதலாவது பேருங்க இந்த இவ்வளவு விடையதை வச்சுக்கோன்னா இந்த கேள்விக்கு விடைய சொல்லிடுறேன் நீங்கள் எக்ஸ் கதிரி உற்பத்தி தொகுதியில் இரு சுற்றுக்கள் பயன்படுத்தப்படும் இரு சுட்டுக்கள்ன்றது மீன் சுட்டத்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இங்கே இருக்கிற சுற்று மற்றது இந்த சுற்று ஆகவே ரெண்டு சுற்று சரி அடுத்தது பேருங்கோ இலத்திரன்கள் மோதடிக்கப்படுவதால் எனோட்டு சேதமடையலாம் இலத்திரங்கள் அதை நான் ஏற்க சொன்னது இலத்திரங்கள் மோதடிக்கப்படுவது அதில் வந்து கொலி என்ன கொலாயிட்டு பண்ணுது கொலாயிட் பண்ணினால் இந்த மொழித்தனமோ அல்லது டங்ஷனோ உருகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நாங்கள் என்ன செய்யணும் செப்புக்குள்ள அதை புதச்சி செப்பு டக்குனா வெப்பத்தை எடுத்து கூலிங் ஓயிலால் அந்த கூல் பண்ணி எடுக்கலாம் அது சரியான கூற்று அடுத்தது பார்த்தீங்கன்னா கெதோட்டு வெப்பமாக்குவதற்கு குறைந்த வோல்ட் அளவு போதுமானது கெதோட்டை வெப்பமாக்குவதற்கு அது உண்மைதான் இலத்திரன் வந்து சின்ன சின்ன வோல்டேஜால இந்த கோயிலை நாங்கள் ஹீட் பண்ணி அதுலேருந்து இலத்திரன்கள் வந்து வெப்பத்தால் அரட்டி அவையை வெளியில் விடுவோம் சரியா அது கோயில் கோயிலை யூஸ் பண்ணுறோம் ஒரு தனல் மாறி வந்தால் ஒரு கோயிலை நாங்கள் ஹீட் பண்ணி தனல் மாறி வந்ததுன்னா அதுலேருந்து இலத்திரன்கள் இலவாக வடிவிக்கப்படும் சக்தி கூடுதல் இலத்திரங்கள் உலகம் அந்த இதுலேருந்து வெளி வெளிவிடப்படும் அப்போ இது ஓகே அதுவும் சரி சின்ன வோல்டேஜாக இது ஹை மீ குறைவு ஐ மீ लो लो வோல்டேஜ் அபாயிபம் இங்க ஹை வோல்டேஜ் அபாயிபம் சரி ரைட் அடுத்து பாத்தீங்கனால் காலபடம் எக்ஸ் கதர்கள் கதிர்களின் சக்தி இலையினூடா பாயும் என்னோடது தங்கி உள்ளது அந்த நான்காவது புள்ளியாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நான்காவது தான் புள்ளியாக சொல்லப்பட்டிருக்குது காரணம் வந்து இதுக்குள்ளான போரம் இன் நோட்டம் ஐ அப்போ இந்த ஐய நாங்கள் கூட்டினமா இருந்தால் இந்த ஐய கூட்டினா ஈயம் மாறாது ஈயம் மாறாது அப்போ இந்த எண் கூடும் எண் கூடினால் இங்கேருந்து விடுவிக்கிற இலத்திரன்கள் தான் கூடும் அப்போ இந்த சுற்றில இருக்கிற மின்னோட்டம் அதிகரிச்சால் விடுவிக்கிற இலத்திரன் அதிகரிக்கும் விடுவிக்கிற இலத்திரன் அதிகரிச்சால் இங்கே வந்து மோதுகின்ற எண்ணிக்கை அதிகரிக்கும் அதால் எக்ஸ் கதிரின்ற செறிவு கூடும் எக்ஸ் எக்ஸ்கதிர செறிவு கூடும் என்னுடைய சக்தி மாறாது ஆகவே நான்காவது சக்தி கூட்டினான்னு சொல்லிக்கிட கதால பிளே காலப்படும் கதிர்கள் சக்தி இளையனுடா பாயும் ஓட்டத்தில் தங்கியுள்ளது பிழை அதுக்கு திருத்தம் இளைநூடாவோடும் மின்னோட்டம் ஆ சரி விலை இந்த எக்ஸ்கதி சரி சரிவில தங்கி இருக்கும் இந்த எக்ஸ்கதிர் என்ற சரிவை கூட்டணுமென்றால் இங்கே இருக்க கரண்டை கூட்டணும் ரைட் அப்போ நான்காவது பிள்ளையாக சொல்லப்பட்டிருக்குது அடுத்த பாருங்க இலத்திரன்களின் சக்தி இழப்பை தவிப்பதற்கு எக்ஸ்கதிர்குழாய் வெற்றிடமாக்கப்படுதல் வேண்டும் அது சரி இலத்திரங்கள்ட சக்தி இழப்பு ஆர் முடுக்கப்படும் வழிமூலக்கூட மோதி சக்தியை இழக்கிறதுக்காண்டி வெற்றிடமாக்கி இருக்கிறோம் ஆகவே அந்த கூட்டம் சரி புள்ளியானது தான் கேட்கப்பட்டிருக்கு அப்ப நான்காவது சரியானது எல்லாது தான் கேட்டுக்கிட்டேன் நான்காவது விட வேறோம் ஸோ அப்போ இதில் பாருங்கோ இதை நீங்க குறித்து கொள்ளலாம் இதில் இருக்க இந்த இடைச்சபம் கெதோட்டு கெதோட்டை வெப்பமாகறதுக்கு சிறிய வோல்டேஜ் காணும் அப்போ கெதோட்டு வோல்டேஜை நாங்கள் வேண்டாம் அல்லது இந்த மின்னோட்டத்தை கூட்டின மண்டா விடுவிக்கிற இலத்திரம் கூடும் அதால் இங்கே விடுவிக்கிற எக்ஸ் கதிர்ன்ற சரிவு கூடும் அப்ப இந்த கதோட்ட சூடாக்குற அந்த வோல்டேஜ் கூட்டினால் கரண் கூடும் கரண் கூடினால் எக்ஸ் கதிர் சரிவு தான் கூடும் ரைட் இப்போ இங்கே இந்த ப்ரபிக்கப்போ எக்ஸ் கதிர்ந்து சக்திய கூட்ட போறோம் உங்களுக்கு தனியாக எது வென் எக்ஸ்ரே ஹார்ட் எக்ஸ்ரே சாஃப்ட் எக்ஸ்ரேண்டு இருக்குது வென் எக்ஸ் கதிர் மென் எக்ஸ் கதிர் இருக்குது எலும்புகளை படம் எடுக்கிறதுக்கு வென் எக்ஸ்ரே வேணும் இளையங்கள் டிஷ்யூ நாங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு இமேஜ் பண்ணுறதுக்கு சாஃப்ட் எக்ஸ்ரே வேணும் அப்போ அப்போ அந்த சக்தியை தீர்மானிக்கிறது இந்த வோல்டேஜ் இதுக்கு ஆறு கொடுக்குற மின்புலம் இந்த வோல்டேஜ் தான் இந்த இலத் எக்ஸ்ரே இந்த சக்தியை தீர்மானிக்கும் அப்போ இதில் இருக்கிற இலத்திரங்கள் வந்து ரைட் இங்கே மோதி இந்த இலத்திரங்கள் மோதி இங்கே பேருங்க தொண்ணூற்றி ஒன்பது வீதமானது தொண்ணூற்றி ஒன்பது வீதமானது சக்தி வந்து வெப்பமாக அநியமாக போகுது ஆனாலும் எங்களால் எக்ஸ்ரேயை உற்பத்தி செய்யறதுக்கு வேற வேறு ஆல்டர்னேஷன் இல்லை ரைட் இதுக்கான வேறு மாற்றீடு இல்லை அதால தான் இதையும் பயன்படுத்துகிறோம் அப்போ இங்கே உருவாக்குற ஹை தான் இந்த இலத்திரங்கள் ஆர்மொடுக்கப்படுது இந்த வோல்டேஜை கூட்ட 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 இலத்திரை சக்தி கூடும் சக்தி கூடுறதால விடுவிக்கப்படுற இந்த போட்டோன் கூடும் போட்டோன்க சக்தி கூடும் அதால் எக்ஸ்கதிரிண்ட சக்தி அதிகரிக்கும் எக்ஸ் கதிர்ந்த சக்தி அதிகரிக்கும் ரைட் எக்ஸ் கதிர்ந்த சக்தி அப்போ இதுதான் எங்களுக்கு எக்ஸ் கதிர சம்பந்தமான அடிப்படையான விளக்கம் எக்ஸ் கதிர் சம்பந்தமான அடிப்படையான விளக்கம் சரிதானே ரைட் இதில் மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு தெரியாமல் மின் வேலை இங்கே செய்யப்படுறது உண்மையில் வேறுமோ இலத்திரங்கள் இங்கே வந்து மோதி சக்தியை விடுவிக்குது அப்போ இலத்திறன் மின் வேலை ஒன்று செய்யப்படுது அந்த மின் வேலை தான் சக்தியாக வருகுது சரிதானே ரைட் அப்ப இதில் பாவிக்கிறது செப்பு பாவிக்கிறோம் செப்பு பாவிக்கிறோம் செப்பு என்ன செய்யுது இந்த எங்களுடைய இலக்கு இலக்குன்றது செப்பு இல்லை இலக்கு இலக்குன்றது மொழித்தினம் அல்லது டங்ஷன் ரெண்டையும் தான் பாவிக்கலாம் மொழித்தினம் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ள ஒரு மெட்டலாக இருக்கிற வழியை தான் நீங்கள் பாவிக்கிறோம் உயர் கொதிநிலையுடைய சரியா உயர் உருகுநிலையுடைய உலோகமாக இருக்கிற வழியுமே நிறைய பாவிக்கலாம் ஸோ அப்போ அந்த வெப்பம் வந்து அந்த வெப்பம் இந்த செப்பில் ஏன் செப்பை பாவிக்கலாம் செப்பு கொள்ள குறைவு குறை என்ன செய்யும் அந்த வெப்பத்தை உறிஞ்சி எடுத்து அதுக்காண்டி செப்புரி போடும் அதுக்காண்டி தான் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு குளிர் ஊட்டப்பட்ட எண்ணியால் அதை சுற்றி சுற்றி ஓட விட்டம் என்றால் அது சக் பண்ணி எடுக்கும் சரிதானே ரைட் இந்த விடையான் வழங்கிக்கணும் ரைட் இதோட நாங்கள் இந்த பன்னெண்டாவது இந்த இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ச்சியாக பதிமூ அந்த பதிமூன்றாவது தொடர்ச்சியாக விரிவான விளக்கங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் வீட்டிலேருந்து நீங்கள் கூடுதலான ஹார்ட் ஒர்க்குகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஃபைட் உலகம் ஓலவில் பரீட்சையிலையும் வடமாக வந்து பின்தங்கிய நிலையில் காணப்படுதுன்னு சொல்லி ஆய்வுகள் மூலம் தெரிவிக்கிறோம் ஆகவே நாங்கள் அந்த நிலையை நாங்கள் மாற்றோனும் உயர்தர பரீட்சை மூலம் ஆகவே அதை நீங்கள் நல்ல வாய்ப்பு இருக்குது நாற்பது வருஷத்துக்கு மேலே பாஸ் பேப்பர் இருக்குது அதை அழகாக வீட்டிலிருந்து நிறைய நிறைய திறன் செய்து குறைந்தது கடைசியாக நடந்த பத்து வருஷ பேப்பரை அஞ்சு தடவைக்கு மேலே நீங்கள் செய்து பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு பகுதியிலே வரும் அஞ்சு தரம் அப்போ முதலாம் தரம் செய்யும்போதும் உங்களுக்கு பல விளக்க குறைவுகள் வரும் அதை ரெண்டாம் தரம் செய்யும் போதும் கொஞ்சம் குறையும் மூன்றாம் தரம் செய்யுது நாலா அஞ்சாந்திரம் செய்யும் போதும் உங்களுக்கு ஒவ்வொரு வினாவும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பத்தாவது கேள்வியில் ஏ பாட்டு என்னென்னு கேட்டாலே நீங்கள் சும்மா சொல்லுங்க புத்தகம் பார்க்காம செய்யக்கூடிய நிலைமை வரும் அதை பாடமாக்கிறாண்ட அர்த்தம் இல்லை அது எங்களுக்குள்ளே செய்யும்போது மன ரீதியாக அது உள்ள அந்த அடிமனத்தில் அது படிஞ்சிருக்கும் ஸோ அப்போ அதனால் எங்களுக்கு அந்த அப்படியோ ஒரு நிலைமைக்கு தான் நீங்கள் பயிற்சியில் இலகுவாக அந்த நேரத்துக்குள்ளே இலகுவாக வினாக்களை செய்யக்கூடிய ஆற்றல் வரும் அப்போ அஞ்சு என்னை பொறுத்தவரில் நான் இந்த டீச் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது கடந்த கடைசியாக வந்த ஒரு பத்து வருஷ பேப்பரை அஞ்சு தடவை மீண்டும் மீண்டும் செய்ய வேணும் செய்து நீங்கள் முடிப்பீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை விட கூடுதலான ரிசல்ட்ஸ் வரும் ஸோ அந்த நாங்கள் மிச்ச வகுப்புல அஹ் மிச்ச வினாக்களை அடுத்த வகுப்புல நாங்கள் பார்ப்போம்